ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு 19/11/2021 வெள்ளிக்கிழமை, சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பலருக்கும் ஆர்வம் இருக்கும். பொதுப்படையாக கிரகண காலம் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஜோதிட சாஸ்திரம் வரையறுக்குதுன்னா, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் சூரியனும் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தில் சந்திரனும் வருவதைத்தான் கிரகண காலமாக கிரகண தோஷமுள்ள நேரம்னு சொல்கிறாங்க. அப்படி கேது பகவான் ஏற்கனவே அனுச நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கிறார். இன்றைய தினம் சூரியனும் அந்த நட்சத்திரத்துக்கூட வந்து சேர்றார். அதுபோலவே ராகு கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதத்தில் ஏற்கனவே இருக்கிறார். இன்னைக்கு 11:30 சந்திர பகவானும் அந்த நட்சத்திர பாதத்தில் வந்து நிற்கிறார். இந்த காலத்தை கிரகண தோஷம்னு சொல்கிறோம். இந்த நேரம் எப்போ துவங்குதுன்னு பார்த்தா, இன்னைக்கு காலையில் 11:30 மாலை 5:30 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த சந்திர கிரகணத்தினால பாரத தேசம் முழுவதுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, தென்படாது. ஆசியா முழுவதற்கும் இதனால் பாதிப்பு இல்லை, எந்த தோஷமும் இல்லை. பொதுப்படையாக கிரகண காலத்தினால அந்த காலத்தில் கோயில்களை எல்லாம் சாத்தி வைக்கிறது வழக்கம். இந்த தோஷம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தினால யாருக்கும் தோஷம் இல்லைங்கிறனால தான் ஆலயங்கள் சாற்றப்படலை, வழிபாடுகள் நிறுத்தப்படலைங்கிறத பார்க்குறோம். அதனால் யாருக்கும் பெரிய அச்சம் தேவையில்லை. இருந்தாலும் இந்த சந்திர கிரகண காலத்தில் நம்ம சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிறது, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, கர்ப்பிணி பெண்கள் அதிகம் வெளியில் வராமல் எச்சரிக்கையாக இருக்கிறது உத்தமம். எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் தோஷம், என்ன மாதிரியான வழிபாடுன்னு பார்த்தோம்னா, அனுசம் உத்தரட்டாதி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, அசுபதி மகம் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, அதுபோல் ரோகிணி திருவோணம் ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களெல்லாம் சாயந்தரம் 5:30 மேலே விநாயகருக்கு தீர்த்தம் விட்டு அருகம்பில்லால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துக்கிறது உத்தமம்னு பார்க்குறோம். வணக்கம்.